அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நஹ்மதுஹு வனஸ்தயீனுஹு வனஸ்தஃஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸ்ஸய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முளில்லலா வமன் யுளில் ஃபலா ஹாதியலா. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்தத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு விதத்தான காரியங்களும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை, இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய உரையினை துவங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்தத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய நடவடிக்கைகளை விட்டும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவதோடு, அல்லாஹினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய அருளை பெற்று அல்லாஹ்வினுடைய நேசர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு மரணித்த உத்தம சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிப்பினைக்காக வேண்டி நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அதில் கடந்த தினங்களாக அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹன் அவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் உமர் ரலியல்லாஹனுடைய வாழ்க்கை வரலாற்றையும் ஓரளவுக்கு வரலாற்று ரீதியாக நாம் எல்லாம் அறிந்து கொண்டோம். அதனைத் தொடர்ந்து அந்த சமூகத்தில் அல்லாஹ்வினுடைய தூதரால் அதிகமதிகம் நேசிக்கப்பட்ட, சொர்க்கவாசி என்று நற்செய்தி கூறப்பட்ட மற்றும் ஒரு நபித்தோழர் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரி, மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், நல்ல ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்த ஒரு நல்ல ஒரு ஒழுக்கச் சீலரும் கூட. இந்த உஸ்மான் ரலியல்லாஹன் அவர்களுக்கு இரண்டு குறிப்பு பெயர்கள் இருந்ததாக வரலாறுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. ஒன்று அபு அம்ரு என்று சொல்லப்படுகிற ஒரு பெயர், இன்னொன்று அபு அப்துல்லா. இந்த இரண்டு பெயரும் உஸ்மான் ரலியல்லாஹன் அவர்களுக்கு ஒரு குறிப்பு பெயராக அவருடைய வாழ்க்கை வரலாற்றுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. உஸ்மான் ரலியல்லாஹுடைய தந்தை பெயர் அஃபான்
அவருடைய தந்தை பெயர், அவருடைய தாயாருடைய பெயர் உம்மு ஹக்கீம் பைலா என்பது அந்த அம்மாவுடைய பெயர். இவருக்கு அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹன் அவர்களுக்கு எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்திக் என்கிற ஒரு சிறப்பு பெயரை, மிஹராஜுடைய சம்பவத்தை அதிகப்படியான மக்கள் நிராகரித்த பொழுது, ஏற்க மறுத்த பொழுது, ஏற்க தயங்கிய பொழுது, சொன்னவுடன் அதை உண்மையிலேயே நம்பி, உண்மையில் இது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுதான் என்று உண்மைப்படுத்திய அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திக், அதிக உண்மைப்படுத்துபவர் என்ற சிறப்பு பெயரை அவருக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி வழங்கினாரோ, உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஃபாரூக் என்கிற ஒரு சிறப்பு பெயரை, அர்க்கம் என்கிற நபித்தோழருடைய வீட்டில் சஹாபாக்கள் எல்லாம் ரகசியமாக வணக்க வழிபாடு செலுத்திக் கொண்டிருந்த நேரத்தில், எல்லோரும் வாருங்கள் காபாவிலே போய் தொழுவோம் என்று பகிரங்கமாக சத்தியத்தை வெளிப்படுத்தி அந்த நேரத்தில் தொழுகை முடிந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு காபாவில் சூட்டிய சிறப்பு பெயர் ஃபாரூக். சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பகிரங்கப்படுத்தியவர் என்று அதனுடைய பொருள். அதேபோல இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துன்னூரைன் என்கிற ஒரு சிறப்பு பெயர் உண்டு. துன்னூரைன் என்றால் இரண்டு ஒளி படைத்தவர் என்று பொருள். அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் முடித்துக் கொடுத்த காரணத்தினால், அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாமனார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகள் ஹப்சாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் முடித்துக் கொடுத்த காரணத்தினால் உமர் அவர்களும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாமனார். அபுபக்கர் உமர் இரண்டு தோழர்களுடைய மகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்திருந்தார். அந்த பந்தம் அவர்களுடைய பந்தம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இரண்டு ஒளி படைத்தவர் துன்னூரைன் என்கிற சிறப்பு பெயர் எப்படி வந்ததென்றால், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இரண்டு பெண் மக்களை திருமணம் முடித்துக் கொடுத்திருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே நேரத்தில் அல்ல, ஒன்றின் பின் ஒன்றாக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இரண்டு பெண் மக்களை திருமணம் முடித்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மருமகனாக வாழ்ந்தவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சிறிய ஒரு சரித்திர பின்னணி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாவதற்கு முன்னால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறந்த ருக்கையா அவர்களையும் உம்மு குல்தும் அவர்களையும் அபூலஹபுனுடைய இரண்டு மகனுக்கு திருமணம் முடித்துக் கொடுத்திருந்தார். ஒரு மகன் ருக்கையாவை திருமணம் முடித்தவருடைய மகன் உத்துபா அவருடைய பெயர். உம்மு குல்தும் அவர்களை திருமணம் முடித்த அபூலஹபுனுடைய மகனுடைய பெயர் உத்தைபா என்று வரலாறுகளிலே பார்க்கிறோம். இப்படி வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இது போன்றதொரு ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் வஹியை கொடுத்து தூதரை முஹம்மதை அல்லாஹ்வுடைய ரசூலாக அல்லாஹ் தேர்வு செய்தான். குடும்பத்தார்களை எல்லாம் அழைத்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ஆரம்ப நேரம், நான் அல்லாஹ்வுடைய ரசூல், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமில்லை என்கிற பிரச்சாரம், ஆரம்ப பிரச்சாரம், முதல் பிரச்சாரம் மக்கத்து பெருவீதியில் குடும்பத்தார்கள் முன்னிலையில். அங்கே அபூலஹபும் இருந்தார். எல்லோரும் சென்றவுடன் இரண்டு கரங்களிலும் மண்ணை வாரி, தப்பல்லக்க அலி ஹாதா ஜமாஅத்தனா, உனக்கு நாசம் உண்டாகட்டும், இதற்காக வேண்டியா எங்களை நீ அழைத்தாய் என்று அபூலஹப் உரிமையோடு அல்லாஹ்வுடைய ரசூலை சபித்து விட்டு சென்றார்கள். சென்றது மட்டுமல்ல, முஹம்மதே இந்த காரியத்தை நீ விடாவிட்டால் மிகப்பெரிய விளைவை நீ சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கையும் விடுத்தார். கோபம் அடங்காதவர் நேரடியாக வீட்டுக்கு சென்று உத்துபா உத்தைபா தன்னுடைய ரெண்டு மகனையும் அழைத்து, முகமதுடைய மகளை இப்பொழுதே விவாகரத்து செய்து வீட்டுக்கு அனுப்புங்கள் என்று மிரட்டுகிறார். தந்தைக்கு பயந்து இரண்டு மக்களும் விவாகரத்து செய்கிறார்கள். மண்ணை வாரி மேனியில் வீசியவுடன் அதுதான் முதல் சந்திப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அதுவரை அல்லமீன் அஸ்ஸாதிக் என்று மக்களால் பாராட்டப்பட்டவர், மக்களுக்கு தீர்ப்பு வழங்கியவர், மக்கள் மத்தியிலே ஒரு நன்மதிப்போடு வாழ்ந்தவர், அவருடைய மேனியில் மண்ணை வாரி வீசியவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக வருத்தப்பட்டார். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் வருத்தத்தை பகிர்ந்து கொண்டிருந்த நேரம் பார்த்தால் இரண்டு பெண்மக்களும் வருகிறார்கள். தந்தையே,
உங்களுடைய இந்த பிரச்சாரத்தின் காரணமாக, நீங்கள் நபி என்று தன்னை பிரகடனப்படுத்தியதன் காரணமாக, அபூலஹபனுடைய எங்களுடைய கணவன்மார்கள் இரண்டு பேரும் எங்களை விவாகரத்து செய்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் வேதனை அடைந்தார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்றைக்கு பயன்படுத்திய ஒரு வாசகம் உண்டு, தூதரே இதற்காக வேண்டி நீங்கள் கலங்க வேண்டாம், நம்முடைய மக்களுக்கு அல்லாஹ் இதைவிட சிறந்த ஒரு ஆண் துணை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான், உங்களுடைய பிரச்சாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் என்று சொன்ன மாபெரும் ஒரு பெண்மணி, இஸ்லாமிய தாய்மார்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பான ஒரு பெண்மணி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஆகவேதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களெல்லாம் வந்து ஒரு சில நேரங்களில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் சலாம் கூறிய சம்பவங்கள் எல்லாம் உண்டு. முத்தாளான கண்ணை கவருகின்ற மாளிகை எல்லாம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் முன்னதாகவே ஏற்பாடு செய்தான் என்றெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக நற்செய்திக்குரிய பெண்மணியாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். அந்த துக்கச் செய்தியோடு இரண்டு பெண்மணிகளையும் இரண்டு மக்களையும் அல்லாஹ்வுடைய ரசூல் வைத்து பராமரித்து வந்த காலம். இஸ்லாம் சொல்லப்பட்டது, இஸ்லாம் வளர்ந்தது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட உடனே அவருடைய குலம், அவருடைய நன்னடத்தை, அவருடைய நேர்மை, அவருடைய அடக்கம், அவருடைய பொறுமை, அவைகளை எல்லாம் பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்துக் கொடுத்தார்கள். பத்ரு போர் நடந்த நேரம், பத்ரு போர் நடக்க போகிற நேரம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போய் போருக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார். ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது, ஆகவே போருக்கு போக முடியாமல் போனது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ருக்கையாவை அருகிலிருந்து கவனித்துக் கொள்ளுங்கள், போரில் கிடைக்கிற கூலி உங்களுக்கும் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரில் இருந்து திரும்ப வருகிற நேரத்தில் ருக்கையா அவர்கள் மரணப்பட்டு போனார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகுந்த வேதனை அடைந்தார். இன்னொரு பெண் அரபு தீபகற்பத்தில் கிடைக்காது என்பதற்காக வேண்டி அல்ல, அவருடைய வேதனை இந்த திருமணத்தின் மூலம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மருமகன் என்கிற ஒரு அந்தஸ்தோடு இருந்தோமே அதை இழந்து விட்டோமே என்கிற ஒரு வேதனை. வேதனையினுடைய துடிப்பை உணர்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து தன்னுடைய இரண்டாவது மகளையும் அவருடைய மரணத்திற்கு பிறகு, ருக்கையாவுடைய மரணத்திற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிறப்புமிக்க இந்த தோழருக்கு திருமணம் முடித்து கொடுத்தார். ஒரு வார்த்தை உண்டு, உம்மு குல்தூம் அவர்களும் சிறிது காலத்திலே இறந்து போய் விடுகிறார். மிகுந்த வருத்தம் அடைந்தார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாசகம், தோழரே எனக்கு இனி ஒரு மகள் இருப்பாளையானால் அவளையும் உங்களுக்கு தான் திருமணம் முடித்து கொடுப்பேன் என்றார்கள். ஆக இரண்டு பெண் மக்களை, அல்லாஹ்வுடைய தூதருடைய இரண்டு மகளை திருமணம் முடித்த ஒரு அந்தஸ்துக்குரியவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய 82வது வயதில் காலமாகிறார்கள். அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய ரசூல் இறந்தது திங்கக்கிழமை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்துப்பட்டது திங்கக்கிழமை, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்ததும் திங்கக்கிழமை, இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கோரமாக கொலை செய்யப்படுகிற நாளும் திங்கக்கிழமை. அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய பிரச்சாரம் செய்த ஆரம்ப நேரத்தில் இவரை குறித்து சொன்ன நிறைய சிறப்பு சம்பவங்கள் உண்டு அன்பான சொர்களே. எப்படிப்பட்ட சிறப்பு சம்பவம் என்றால், ஆரம்ப உரையில் நீங்கள் கேள்விப்பட்ட ஒன்று, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தான், கலீஃபாவாக முதல் கலீஃபாவாக இருந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தூதரை போல இயற்கையான மரணம் அடைந்தவர். மீதமுள்ள கலீஃபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னதாகவே முன்னறிவிப்பு செய்தார். உஹுத் மலையின் மீது ஏறி அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அபூபக்கர் சித்தீக் அவர்களும் ஏறி அமர்ந்த பொழுது மழை குலுங்கியது. என் மீது ஒரு சித்தீக் இருக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது மழை தன்னுடைய குலுக்கத்தை நிப்பாட்டியது. உமர் அவர்கள் வந்து ஏறி மீண்டும் அமர்ந்தார், மழை நடுங்கியது. என் மீது ஒரு சஹீத உரிய அந்தஸ்துறையவர் இருக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மீண்டும் மழை குலுங்கியது, நின்றது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து மழையின் மீது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருகில் வந்து அமர்ந்தார். அப்பொழுது மழை குலுங்கிய பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்பே, உன் மீது ஒரு சித்தீக்கும் இரண்டு சஹீதுகளும் இருக்கிறார்கள். முன்னதாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
உமர் அவர்களும் உஸ்மான் அவர்களும் கொலை செய்யப்பட்டு சஹீதாக்கப்படுவார்கள் என்கிற முன்னறிவிப்பு செய்த ஒரு மாமனிதர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் சொர்க்கவாசி என்று முன்னறிவிப்பு செய்த ஒரு இடம், அல்லாஹ்வுடைய ரசூல் தோட்டத்தில் அமர்ந்து கொண்டிருந்த பொழுது அபுபக்கரும் உமரும் வந்து அமர்ந்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அமர்வதற்காக வேண்டி காவலாளிகளிடத்தில் அனுமதி கேட்டார். காவலாளி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய், உங்களுடைய மருமகன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்திருக்கிறார், வர அனுமதியுங்கள், ஆனால் அவரிடத்தில் ஒரு செய்தியை சொல்லுங்கள், அவருக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை அவருக்கு வரப்போகிறது, அந்த சோதனைக்கு பிறகு அவருக்கு நிச்சயம் சொர்க்கம் உண்டு. அந்த தோழர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போய் பார்த்து சொன்னார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் பயன்படுத்திய ஒரு வாசகம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னால் நிச்சயம் சோதனைகளும் துன்பங்களும் இருந்துதான் ஆகும், அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நான் பிரார்த்திப்பேன், பொறுமைக்காக, உறுதிக்காக, மன நிம்மதிக்காக அல்லாஹ் நிச்சயம் என்னை காப்பாற்றுவான் என்று ஒரு பிரார்த்தனையும் செய்தார். இப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் மூலம் சொர்க்கவாசி என்கிற நற்சான்றிதழ் பெற்ற ஒரு மாமனிதர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மகள் ருக்கையாவை அழைத்துக் கொண்டு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை காப்பாற்ற அபிசீனியாவுக்கு பயணமாகுங்கள் என்று சொன்ன பொழுது குடும்பத்தோடு புறப்பட்டவர் இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களுடைய மகளை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள், நான் மட்டும் செல்கிறேன் என்று சொன்ன தோழர் அல்ல. ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைக்கேற்ப அபிசீனியாவுக்கு பயணமானார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷ பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹுவே இந்த தம்பதிகளை நீ பொருந்திக் கொள்வாயாக, இந்த தம்பதிகளுக்கு சொர்க்கத்தில் உன்னதமான இடத்தை நீ கொடுப்பாயாக, இந்த தம்பதிகளுக்கு நல்ல ஒரு புகலிடத்தை நீ அளிப்பாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்த தம்பதியினர்கள் இந்த தம்பதியினர்கள். இவர் தன்னுடைய சொந்த வாழ்வில் அதிகம் அதிகம் வெட்கப்படக்கூடியவராக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெட்கம் என்பது ஈமானினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி, வெட்கத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் பேணி பாதுகாக்க வேண்டும் என்றார்கள். வெட்கம் ஒரு மனிதனிடத்தில் எந்த அளவுக்கு அதிகம் அதிகம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தன்னடக்கம் அந்த மனிதனிடத்தில் இருக்கும். வெட்கம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஒரு மனிதன் பாவமான காரியங்களை செய்ய மாட்டான். அல்லாஹ் மறுமையில் விசாரித்தால் என்ன பதிலை சொல்வது என்கிற ஒரு வெட்கம். பாவமான காரியத்தை செய்கிறோமே, நம்முடைய சமூகத்திலே அது தெரியப்படுத்தப்பட்டால் மக்கள் என்ன நினைப்பார்கள் என்கிற ஒரு வெட்க உணர்வு. வெட்க உணர்வு இருந்தால் புறம் பேச மாட்டான், வெட்க உணர்வு இருந்தால் அவதூறை பரப்ப மாட்டான், வெட்க உணர்வு இருந்தால் சகோதரனை பற்றி கேவலமாக கேவலப்படுத்துகிற வகையில் நாவசைத்து பேச மாட்டான். காரணம், தெரிந்தால் மானபங்கப்படுத்தப்படுவோமே, இது தெரிந்தால் அசிங்கமாகிவிடுமே என்கிற வெட்க உணர்வு அவனை தடுக்கும். வெட்க உணர்வு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்தால் ஈமானுடைய பிரதிபலிப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதில் முத்தாய்ப்பாக திகழ்ந்தவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு சம்பவம், ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தொடைப்பகுதி அல்லது கால் பகுதி விலகிய நிலையில் ஒரு நாள் படுத்துக் கொண்டிருந்தார். அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அமர்ந்து பேச அனுமதி கேட்டார், அனுமதி கொடுக்கப்பட்டது. அதே நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருந்தார். அவர் பேசி போன பிறகு உமர் அவர்கள் வந்தார்கள். அவரோடும் அல்லாஹ்வுடைய ரசூல் படுத்த நிலையிலே பேசிக் கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிற சப்தம் கேட்டது. உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் எழுந்து அமர்ந்து ஆடைகளை எல்லாம் சரி செய்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே மிக மிக பவ்யமாக பேசினார்கள். மருமகன் என்பதற்காக வேண்டிய அல்ல, இரண்டு மாமனாரும் அதற்கு முன்னால் வந்து போனார்கள். அவர்களோடு படுத்த நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள். சாதாரண நிலையில் உஸ்மான் அவர்கள் பேசி சென்ற பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, இரண்டு பேரும் வந்து பேசி போன நேரத்தில் படுத்துக்கொண்டு இருந்த நீங்கள் உஸ்மான் அவர்கள் வருகிற பொழுது மட்டும் ஆடைகளை எல்லாம் சரி செய்து விசேஷமாக அமர்ந்து மிக மரியாதையோடு அவரோடு பேசுவதற்கு என்ன காரணம் யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக பதில் சொன்னார்கள், உஸ்மானுடைய வெட்க உணர்வை பார்த்து வானவர்களே வெட்கப்படுகிறார்கள். வானவர்கள் வெட்கப்படும் பொழுது நான் மட்டும் வெட்கப்படாமல் எப்படி இருப்பது? வெட்க உணர்வு என்னுடைய உஸ்மானுக்கு மிக மிக அதிகம். அவர் அந்த நிலையில் என்னை பார்த்தால் அவர் பேச வந்த செய்தியை கூட பேசாமல் சென்று விடுவாரோ என்று நான் பயந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய வெட்க உணர்வை பார்த்து வானலோகத்தில் இருக்கிற வானவர்கள் எல்லாம் வெட்கப்படுவார்களாம். அந்த அளவுக்கு வெட்கம் ஈமானின் ஒரு பகுதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதில் முத்தாய்ப்பான முன்மாதிரிக்குரிய ஒரு நபித்தோழர் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வாரி செலவு செய்யக்கூடியவர் என்பதை இந்த நல்ல நேரத்தில் உங்களுடைய சிந்தனையில் நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், நம்முடைய ஈமானுடைய போராட்டமே பொருளாதாரத்தை மையமாக வைத்துதான் இருக்கிறது. தொழுகை எல்லோராலும் தொழப்படும், நோன்பு வருடத்திற்கு ஒரு முறை எல்லோராலும் பேணப்படும், ஆனால் தர்மம் ஜக்காத் பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வது என்று வரும் பொழுது மட்டும் நம்முடைய உள்ளம் இருக்கப்படுகிறது. நம்முடைய தயாள குணம் பெருந்தன்மை எல்லாம் சுருக்கப்படுகிறது, கஞ்சத்தனம் பிரதிபலிக்கப்படுகிறது. ஈமானோடு நம்முடைய உள்ளத்தோடு நஃப்ஸோடு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நிகழ்த்தப்படுகிறது. நான் சம்பாதித்த பணம் என்னுடைய சொத்து, நான் கஷ்டப்பட்ட பணம் எப்படி எடுத்தவுடன் கொடுப்பது என்று எல்லோருக்கும் ஒரு தயக்கம் வருவது இயற்கை. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தால் எல்லாவற்றிலும் முன்மாதிரி. வாரி வழங்குவதில் மிகப்பெரிய ஒரு கொடையாளியாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு நிறைய ஆதாரங்களை பார்க்க முடிகிறது. மதீனா சென்றார்கள். மதீனா சென்றால் யூதர்களிடத்தில் தான் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் தண்ணீர் இறைத்து குடிப்பதற்குண்டான கிணறு, ஒரே ஒரு கிணறு மதீனாவில் இருந்தது. அந்த கிணற்றில் கூட மக்கள் தண்ணீர் குடிப்பதற்கு ஒரு சில தொகைகளை யூதர்கள் நிர்ணயித்து அந்த தொகைகளை கொடுத்தால் தான் தண்ணீர் எடுக்கவே அனுமதிப்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணமானார்கள். அந்த நிலையை பார்த்தார்கள். எல்லா தோழர்களையும் அமர வைத்து இந்த கிணறை யூதர்களிடமிருந்து விலைக்கு வாங்கி முஸ்லிம்களுக்கு தாகம் தீர்க்க யார் வழங்குகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நதியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்டாக்குவான் என்றார்கள். உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஓடிப்போய் 20,000 தங்க தீனார்கள் 20,000 தங்க தீனார்கள் கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கையிலே கொடுத்து விலை பேசி வாங்கி மக்களுக்கு கொடுத்தார்கள். அந்த கிணறுக்கு பெயரே உதுமான் கிணறு என்று பெயர் வந்தது. இதிலிருந்து துவங்கியது மதீனாவில் அவருடைய தாராள குணம், தர்ம சிந்தனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவினுடைய பள்ளியை கட்டினார். மஸ்ஜிது நபவி விரிவாக்கம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. அருகில் இருக்கிற இடத்தை யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாங்கி தருவர உங்களில் யார் என்றார்கள். ஓடிப்போய் வீட்டில இருந்து செல்வங்களை எல்லாம் எடுத்து வந்து உடனடியாக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கையிலே கொடுத்து விரிவாக்க பணிக்கு அந்த இடத்தை வாங்கி கொடுத்த ஒரு மாமனிதர் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். அபூபக்கர் சித்திக் கல்யாணாவுடைய ஆட்சி காலம், வறட்சியும் ஏழ்மையும் பெரிய அளவில் மக்களை பாதித்தது. அந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு சிரியாவில இருந்து வியாபார பொருள் பெரிய அளவில் வந்தது, எதிர்பார்க்காத அளவு. ஒரு ஓராண்டு காலம், 2 ஆண்டு காலம் தொடர்ந்து இருந்து உண்பதற்குண்டான ஒட்டுமொத்த பொருளாதாரம் வியாபார குவியல் என்று சொல்லலாம் சிரியா நாட்டில இருந்து வந்திறங்கியது. எல்லா வியாபார பெருமக்களும் உஸ்மான் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு வந்தார்கள். வந்து வியாபாரம் பேசினார்கள். ஒரு பொருளுக்கு 100 மடங்கு லாபம் தருகிறோம், எங்களுக்கு தாருங்கள் என்று எல்லா வியாபாரிகளும் வந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எல்லோருடைய பெயரையும் உன்னிப்பாக கேட்டு எல்லோரையும் அனுப்பி வைத்து சொன்னார்கள், இன்றைக்கு இந்த மதீனா நகரில் இஸ்லாமியர்களாகிய ஆண்களும் பெண்களும் குடும்பம் குடும்பமாக பட்டினி கிடக்கிறார்கள், அப்பொழுது எனக்கு வியாபாரம் தேவையில்லை. ஆகவே வந்த அனைத்து பொருள்களையும், சிரியாவில இருந்து வியாபாரத்திற்காக வேண்டி வந்த அனைத்து பொருள்களையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்த ஒரு மாமனிதர், அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்த ஒரு மாமனிதர். அதே போல தபூக் போர் என்கிற ஒரு போர், அந்த போர் மிகப்பெரிய கஷ்டத்திற்குரிய நாளில் நடத்தப்பட்ட போர். ஹதீஸ்களை பார்த்தால் சஹாபாக்குடைய கால்களில் நடப்பதற்கு கூட, காலில் அணிவதற்கு கூட செருப்பில்லாமல் பயணம் செய்த ஒரு போர். அவர்களெல்லாம் போரிலே இருந்து திரும்ப வரும் பொழுது கால்கள் எல்லாம் பாலம் பாலமாக வெடித்து ரத்தம் பீரிட்டதை சஹாபாக்கள் பார்த்திருக்கிறார்கள். தபூக் போரில் ஒட்டகம் யாருக்கும் அதிகமாக இல்லை, வாகனம் இல்லை, 3 பேருக்கு ஒரு ஒட்டகம். ஒருவர் சிறிது நேரம் அமர வேண்டும், அவர் இறங்கி மீண்டும் இன்னொருவர் சிறிது நேரம் அமர வேண்டும். இப்படி பயணமாகி நடத்தப்பட்ட போர். உண்பதற்கு உணவில்லாமல் காய்ந்த மரத்தினுடைய இலைகளை எல்லாம் உண்டு உண்டு சஹாபாக்களுடைய மலம் எல்லாம் ஆட்டுப்புழுக்கையை போல அவர்களுடைய மலம் வெளியேறியதை நான் பார்த்தேன் என்று
சஹாபாக்கள் அறிவிக்கிற செய்தி நம்முடைய கண்களை எல்லாம் குளமாக்கி விடும் அன்பார்ந்த சொர்க்கங்களே. அப்படிப்பட்ட பஞ்சமான காலத்தில் நடத்தப்பட்ட அந்த போருக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களில் உதவி செய்கிறவர் யார் என்று கேட்டவுடன் 1000 பொற்காசுகளை சிறிது கூட தயக்கம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வழங்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாமன்னர் அவர். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய வசனங்களின் மூலம் பக்குவப்பட்டவர்கள் அந்த சஹாபாக்கள். அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானில் பொருளாதாரத்தை வழங்கிய அல்லாஹ் வழங்கிய அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் நம்மிடமிருந்து உரிமையோடு கேட்பதற்கு பகரமாக நம்மிடத்தில் அல்லாஹ் எப்படி கேட்கிறான் தெரியுமா? இந்த பொருளாதாரம் யாருடையது? நாம் நினைக்கிறோம் நான் கஷ்டப்பட்டது, என்னுடைய இரத்தத்தை வியர்வையாக மாற்றி நான் உழைத்தது, என்னுடைய முழு முயற்சியில் எனக்கு கிடைத்த பலன் என்று பொருளாதார வசதி படைத்தவர்கள் எண்ணலாம். அதில் சிறிது நியாயம் கூட இருக்கலாம், ஆனால் உண்மை அது அல்ல. நம்மை காட்டிலும் எவ்வளவோ வீதிகளில் வண்டி இழுத்து மூட்டை தூக்கி அதிகாலை பொழுதிலிருந்து மயறிவு வரை கடுமையாக வெயில் மழை என்று கூட பாராமல் உழைக்கக்கூடிய மக்கள் உண்டு. அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் அந்த பொருளாதாரத்தை வழங்காமல் நமக்கு மட்டும் அல்லாஹ் இலகுவாக அந்த பொருளாதாரத்தை தருகிறான். என்ன காரணம்? ஒரு குடும்பத்தை காப்பாற்ற ஒரு நாளைக்கு அதிகபட்சம் என்னதான் உயர் ரகமான உணவை நீங்கள் உண்டாலும் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், ஒரு மாதத்திற்கு 15,000 ரூபாய். ஆனால் அல்லாஹ் தருகிற வருமானம் 50,000 இருந்து 1,00,000 ரூபாய் எல்லாம் வருமானம் கொடுக்கிறான். பெறக்கூடியவர்கள் இங்கே உண்டு. இந்த உரையை கேட்கிற எத்தனை எத்தனையோ மக்கள், லட்சோப லட்சம் மாதாந்திர வருமானத்திற்குரிய மக்கள் எல்லாம் உண்டு. அல்லாஹ் 15,000, 10,000, 5,000 போதும் உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய மனைவி, உங்களுக்கு, உங்களுடைய பிள்ளைக்கு போதும் என்கிற நிலை இருந்தும் அல்லாஹ் ஏன் இவ்வளவு உபரியாக தருகிறான் எதற்கு என்று நீங்கள் யோசிக்க தவறிவிட்டீர்கள். அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான். இந்த உபரியான பொருளாதாரத்தை கொண்டு அண்டை வீட்டுக்காரன் பசியோடு இருக்கிற பொழுது அவனுடைய பசியை இவன் போக்குகிறானா? ஏழை எளியவர்கள் பசி என்று வருகிற பொழுது அவர்களுக்கு ஆடை கொடுத்து தர்மங்கள் கொடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் 2.5% வருடத்திற்கு ஒரு முறை கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுத்து ஹஜ்ஜுக்கு சென்று பொருளாதாரத்தின் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்தியை இவர்கள் பெறுகிறார்களா என்று அல்லாஹ் சோதிக்க தந்த பொருளாதாரம் நம்முடையதல்ல. ஏழை எளிய மக்களுடைய கண்ணீர், ஏழை எளிய மக்களுடைய வருத்தம், ரத்தம் அந்த பொருளாதாரம். அது நம்முடைய பொருளாதாரம் அல்ல. ஜகாத்து கொடுக்காத பொருளாதாரம், தர்மம் கொடுக்காத பொருளாதாரம், யாசகர்களை உதாசீனப்படுத்துகிற பொருளாதாரம் நம்முடைய பொருளாதாரம் அல்ல. அது ஏழை எளிய மக்களுடைய வரிப்பணம், அவர்களிடத்தில் போய் சேர வேண்டிய பணம். அந்த பணம் அவர்களுக்கு ஒப்படைக்கப்படாமல் நம்மிடத்தில் இருக்கிற காலம் எல்லாம் அது நம்முடைய இன்னபிற சொத்துக்களையும் சேர்த்து அழித்து நாசமாக்கிவிடும் என்று அல்லாஹ் எச்சரித்த பொருளாதாரம் அந்த பொருளாதாரம். அது நம்முடையதல்ல. சஹாபாக்களை அல்லாஹ் எப்படி பக்குவப்படுத்தினான் தெரியுமா? இப்படி அல்லாஹ் உங்களுடைய உழைப்பால் கிடைத்த பொருளாதாரம் அல்ல, அது என்னுடைய பொருளாதாரம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்கிற விதம் எப்படிப்பட்ட விதம் தெரியுமா? ஆகவேதான் சஹாபாக்கள் எல்லாம் முன்னுக்கு ஓடி வந்தார்கள். 57வது அத்தியாயம் 11வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் நமக்கு வழங்கிய, அவன் நமக்கு தந்த அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் கேட்கிற விதத்தை பாருங்கள். மன் அல்லதி யுக்ரிதுல்லாஹ கரலன் ஹசனன் ஃபைலாஃப் ஃபைலாஃபஹு லஹு அல்லாஃபன் கதீரா. அல்லாஹ்வுக்கு உங்களில் அழகிய கடன் கொடுப்பவர் யார்? அல்லாஹ் கடன் கேட்கிறான். வெறுமனே அல்ல, சும்மாவல்ல. உயிர்கள் உழைத்த பணம் எனக்கு வெறுமனே தர வேண்டாம், நான் உங்களிடத்தில் கடன் கேட்கிறேன். அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர் உங்களில் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த கடன் நீங்கள் அல்லாஹ்வுக்கு கொடுத்தால் அல்லாஹ் அந்த கடனை வெறுமனே திரும்ப தரமாட்டான், 2 மடங்கு லாபத்தோடு அல்லாஹ் திரும்ப தருகிறான். அல்லாஹ் பயன்படுத்துகிற வாசகம் அல்லாஹ் சொல்கிறான் கரீம், 2 மடங்கு லாபத்தோடு இரட்டிப்பாக உங்களுக்கு நான் தருவேன். எனக்கு கடனாக தாருங்கள், என் மீது நம்பிக்கை இல்லையா? நான் என்ன வாக்குமாற்றம் செய்யக்கூடியவனா? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்தில் கடன் கேட்கிறான். உடனே உத்தம சஹாபாக்கள் அல்லாஹ்வே நீ கேட்ட கடனுக்கு இதோ நாங்கள் தயார் என்று முன் வந்தார்கள். 2 மடங்கு லாபம். இனி 2 மடங்கும் லாபம் வேண்டாமா? 700 மடங்கு லாபம் தருகிறேன், எனக்கு கடன் தருகிறவர் யார்? அல்லாஹ் கேட்கிறான். 700 மடங்கு லாபம், 1:700. எவ்வளவு பெரிய வியாபாரம் அல்லாஹ் நம்மிடத்தில் நடத்துகிற வியாபாரம். எனக்காக, இஸ்லாமிய மக்களுக்காக, இஸ்லாமிய வளர்ச்சிக்காக, என்னுடைய இறை இல்லத்திற்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, ஜகாத்தாக, தர்மமாக நீங்கள் எனக்கு நீங்கள் கடன் தந்தால்,
உங்களுக்கு நான் இரண்டு மடங்கு தருகிறேன், அது போதாதா? 700 மடங்கு நான் நன்மை தருகிறேன். அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்கிறான், 2வது அத்தியாயம் 261வது வசனம், மசலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்தால் உங்களுக்கு அல்லாஹ் 700 மடங்கு நன்மையை தருகிறான் என்று அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்கிறான். எப்படிப்பட்ட உதாரணம்? கமசலி ஹப்பத்தி அன்பதத் சபசனாபில ஃபீ குல்லி சுன்புலத்தின் மியத் ஹப்பத், ஒரு வித்தை ஒரு விவசாயி முளைவிக்கிறார், அந்த வித்திலிருந்து 7 கதிர்கள் வருகிறது, ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள், ஒரு வித்தில் 7 கதிர்கள், ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள், 7 × 100 = 700 மடங்கு கூலி, ஒரு வித்துக்கு 700 மடங்கு நன்மை என்பதை போல 1 ரூபாய் எனக்கு நீங்கள் தந்தால் உங்களுக்கு 700 மடங்கு நன்மை தருகிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், திரும்ப தருகிறேன் என்கிறான். இனி அதுவும் போதாதா? அல்லாஹு தாலா அடுத்து பயன்படுத்துகிற வாசகம் 2வது அத்தியாயம் 245வது வசனம், இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மண்டல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசலன் ஃபைலாஃபஹு லஹு அலாஃபன் கதீரா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர்கள் யார்? அப்படி நீங்கள் தந்தால் உங்களுக்கு 1 க்கு 2 அல்ல, 1 க்கு 700 அல்ல, இப்படி அல்லாஹ்வுக்கு நீங்கள் கடன் தந்தால் அல்லாஹ் உங்களுக்கு பன்மடங்காக அல்லாஹ் பெருக்கி தருவான். இப்படியும் அல்லாஹ் கேட்கிறான், அதிலும் உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? அல்லாஹ் இன்னொரு இடத்தில் 39வது அத்தியாயத்தின் 10வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்னமா துவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிட்டு பொறுமையோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் கணக்கில்லாமல் வாரி வாரி கொடுப்பான். இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் அந்த சஹாபாக்குடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய மாற்றம், ஏற்படுத்திய தாக்கம், ஆகவேதான் அவர்கள் எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நேசித்தார்கள். அல்லாஹ்வுடைய சொர்க்கத்திற்காக வேண்டி எதையும் அவர்கள் வாரி வாரி கொடுக்கிற மனோபாவம் படைத்தவர்களாக இருந்தார்கள். ஆகவேதான் உஸ்மான் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாற்றை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட தர்ம சிந்தனை இது நம்மில் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் அன்பான சொற்களே. நான் யாரையும் குற்றப்படுத்தி பேச நான் இங்கே வரவில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை சுய பரிசோதனை செய்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தல் என்று வரும் பொழுது நம்முடைய மனது எப்படி இருக்கிறது? உலகத்திற்காக வேண்டி நம்முடைய காரியங்களை நிகழ்த்தும் பொழுது, நம்முடைய சௌரியங்களுக்காக செலவு செய்யும் பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். நண்பர்களோடு ஊர் சுற்றுகிற பயணம் மேற்கொண்டால் லட்சோப லட்சத்தை செலவு செய்கிறோம். அல்லாஹ்வுடைய பாதை என்று வரும் பொழுது 100 ரூபாய் கொடுக்க கூட சைத்தான் நம்மை விடமாட்டேன் என்கிறான். யோசித்து பார்த்தீர்களா? நமக்கென்று ஒரு வாகனம் வேண்டும் என்றால் லட்சோப லட்சம் ரூபாய் எடுத்துக்கொண்டு எப்படிப்பட்ட வாகனங்களையும் வாங்க நாம் தயார். அப்பொழுது அந்த பணத்தினுடைய கணப்பரிமாணம் நமக்கு தெரிவதில்லை. அதே நேரத்தில் ஜக்காத் 2.5% ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் என்று வரும் பொழுது நாம் கணக்கு பார்க்கிறோம், 1008 காரணங்களை சொல்லி ஜக்காத்திலே இருந்து விலக என்ன வழி என்று யோசிக்கிறோம். நண்பர்களோடு ஒரு விருந்துண்ண சென்றால், ஹோட்டலுக்கு சென்றால், விருந்துண்டால் அந்த பில்லை கொடுப்பதில் போட்டி நமக்கு மத்தியில். அதே நேரத்தில் விருந்துண்டு வெளியே வரும் பொழுது ஒரு மனிதன் யாசகம் கேட்டு நம் கண் முன்னால் நின்றால் 1 ரூபாய் கொடுக்க தயங்குகிறோம். இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம், இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஏழை எளிய மக்கள் உண்பதற்கு உணமில்லாமல் கண்ணெதிரே எவ்வளவு பேர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் தான தர்மம் கொடுக்க மனசு வராது. ஆனால் சாதாரண எந்த செலவும் இல்லாத நடத்தப்படுகின்ற திருமணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குறைந்த செலவில் நடத்தப்படுகிற திருமணம் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியது என்றார்கள். அப்படி விருந்திற்கும் திருமணத்திற்கும் சொல்ல போனால் சம்பந்தமே கிடையாது. வசதி உள்ளவர்கள் வேண்டுமானால் ஒரு ஆட்டை அறுத்து அதிகபட்சம் விருந்து போடலாம். அந்த விருந்தை ஊரையே அழைத்து இந்த உலகத்தில் ஒரு பெருமைக்காக, பணத்துமுறை காட்டுவதற்காக, குடும்ப பாரம்பரியத்தை காட்டுவதற்காக, எல்லோரும் நம்மளை புகழ வேண்டும் என்பதற்காக ஒரு திருமணத்தில் செலவு செய்யப்படுகிற லட்சங்கள் எத்தனை இவர்கள் எவ்வளவு அன்பான சொற்களே. ஆடம்பரத்திற்கு, நமக்கு, உலகத்தை சுற்றி பார்ப்பதற்கு, வீண் விரயத்திற்கு செலவழித்தல் என்று வரும் பொழுது நம்முடைய மனசு தாராளமாக இருக்கிறது, திறந்து கிடக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு பாகம், அல்லாஹ்வுடைய பாதை, ஜக்காத்து தர்மம், அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாம், அல்லாஹ்வுடைய இறையில்ல பணி என்று வரும் பொழுது நம்முடைய உள்ளம் சுருங்கி விடுகிறது. எதனால் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். இந்த நிலை எதனால்? இந்த 2 நிலைப்பாடுகளுக்கு மத்தியில் இருக்கிற வேறுபாடுகள் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், சைத்தான் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் சைத்தான் கடுமையாக போராட்டம் நடத்துகிறான். எப்படிப்பட்ட போராட்டம்? எப்படிப்பட்ட போராட்டம்? இப்படி கொடுத்து கொடுத்திருந்தால் நீ ஏழையாகி விடுவாய் என்று பயமுறுத்துகிறான்.
அதே சைத்தான் உலகம் என்று வரும் பொழுது தாராளமாக செலவு செய்ய நம்மை தூண்டுகிறான். எந்த பலனும் இல்லாத காரியத்திற்கு. இந்த இரண்டு நிலைகள் இல்லாத மனிதர்களே இந்த துனியாவில் கிடையாது. இதில் நீங்கள் வெற்றி அடைந்தால், எதில்? நம்மிடத்தில் இருக்கிற பொருளாதாரம் நம்முடைய பொருளாதாரம் அல்ல என்கிற சிந்தனை உள்ளத்தில் ஆழப்பதிந்தால், கேட்கிற பொழுதெல்லாம் வாரி வாரி கொடுக்கக்கூடிய சிந்தனை இருந்தால், ஜக்காத்தை கணக்கு பார்த்து அவ்வப்பொழுது அந்தந்த நேரங்களில் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிற பக்குவம் நம்முடைய உள்ளத்திலே இருந்தால், நிச்சயம் நாம் வெற்றி அடைந்து விடுவோம். அன்பார்ந்த சொர்க்கமே, நிச்சயம் நாம் வெற்றி அடைந்து விடுவோம். நம்முடைய ஈமான், நம்முடைய தக்குவா, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எப்பொழுதும் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். அப்படி பக்குவப்பட்டவர்கள் அந்த சஹாபாக்கள். அதில் அனைத்து சஹாபாக்களும் முன்மாதிரியாக இருந்தாலும், இந்த நபித்தோழர் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதை என்றால் வாரி வாரி செலவு செய்கிற மனோபாவம் உடையவராக இருந்தார்கள் என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே இருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. அதுபோக இந்த ஒரு மாமனிதர் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள், அலி ரலி அல்லாஹன் அவர்கள், இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹன் அவர்கள், ஜெயித் பின் ஜாபித் ரலி அல்லாஹன் அவர்கள், சால் பின் அபி வக்காஸ் ரலி அல்லாஹன் அவர்கள், இப்படி பிரசித்தி பெற்ற நபித்தோழர்கள் உண்டு. அந்த வரிசையில் இந்த உஸ்மான் ரலி அல்லாஹன் அவர்கள் முழு குரானையும் தன்னுடைய வாழ்வில் மனனம் செய்த ஒரு மாமனிதர். முழு குரானையும் அல்லாஹ்வுடைய ரசூல் மரணிக்கும் பொழுது இறங்கிய கடைசி வசனம் முதற்கொண்டு எல்லா ஆயத்துகளையும் முழு திருக்குறானையும் உத்தம சஹாபாக்களைப் போல இவரும் திருக்குறானை மனனம் செய்த ஒரு மாமனிதரன் பாண்ட சொல்லுகளை. அல்லாஹ்வுடைய வேதம் குரான் நமக்கெல்லாம் இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் அல்லாஹ் நமக்கு நேர்வழியை காட்டிய திருக்குறான். அந்த திருக்குறான் இறக்கி அருளப்பட்ட மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் மட்டும் இபாதத்துகளை செய்து, இந்த மாதத்தில் மட்டும் திருக்குறானோடு தொடர்பு வைத்து, இந்த மாதத்திற்கு பிறகு இன்ன பிற மாதங்களில் நாம் நினைத்ததைப் போல நடக்கலாம் என்றால் நோன்பு நமக்கு பயன் தராது. அதற்கல்ல இந்த நோன்பு. இந்த நோன்பின் மூலம் நோன்புக்கு முன்னால் எப்படி இருந்தோமோ அதுவல்ல நோன்புக்கு பிறகு நம்முடைய வாழ்வு. நோன்புக்கு பிறகு நம்முடைய வாழ்வில் ஒரு மாற்றம் வர வேண்டும், இபாதத்துகளில் ஒரு முதிர்ச்சி ஏற்பட வேண்டும், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய காரியங்களில் ஒரு பேணுதல் உண்டாக வேண்டும். அல்லாஹ்வுடைய பள்ளியை இதே போல ஐநேர தொழுகைக்கும் நிரப்பி அல்லாஹ்வுடைய பள்ளியை சந்தோஷமாக வைத்திருப்பது நம்முடைய தலையாய கடமை. அன்பார்ந்த சொற்களை, திருக்குறானை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் திருக்குறானை தானும் கற்று பிற மக்களுக்கும் திருக்குறானை கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருக்குறானை மனனம் செய்வதில் இருக்கிற சிறப்பு தெரியுமா? திருக்குறானை மனனம் செய்வதில் இருக்கிற ஒரு சிறப்பு, சொர்க்கத்திற்கு அல்லாஹு தஆலா மறுமை நாளில் சொர்க்கத்துடைய வாசலில் கொண்டு போய் நிறுத்தி எல்லோருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தில் அவரவருடைய இபாதத்துகளை மீசானில் எடை போட்டு, சொர்க்கத்தில் உனக்குரிய இடம் ஒரு மாளிகை, சொர்க்கத்தில் உனக்குரிய இடம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், சொர்க்கத்தில் உனக்குரிய இடம் இப்படிப்பட்ட இடம், இப்படிப்பட்ட தோட்டம், இப்படிப்பட்ட நதி, இப்படிப்பட்ட கனிவர்க்கங்கள் இருக்கிற பகுதி அல்லாஹ் தான் தீர்மானிப்பான். ஆனால் திருக்குறானை யார் மனனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் சொர்க்கத்திற்குரிய இடம் அல்லாஹ் தீர்மானிப்பது கிடையாதாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தீர்மானிப்பதே அவர்களே தீர்மானித்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்லுவான். வாசலை திறந்து திருக்குறானை எல்லாம் ஓத சொல்லுவானாம். அவர்கள் ஓத ஆரம்பிப்பார்களாம். அவருடைய உள்ளத்தில் திருக்குறான் எப்பொழுது முடிந்து அவர்கள் எங்கே நிற்கிறார்களோ அதுவரை சொர்க்கத்தில் அவர்களுக்குரிய இடம். காரணம், திருக்குறானை அவர்கள் சங்கைப்படுத்தினார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை கண்ணியப்படுத்தினார்கள். உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய வேதத்தை பாதுகாத்த மக்கள் திருக்குறானை தொழுகையின் பொழுது அழகாக ராகமிட்டு ஓதுவதற்காக வேண்டி மனப்பாடம் செய்த மக்கள் மறுமை நாளில் அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துகிறான் என்றால், சொர்க்கத்தில் உங்களுக்குரிய இடம், ஓதிக்கொண்டே செல்லுங்கள். எங்கே உங்களுக்கு திருக்குறானுடைய வசனம் உள்ளத்திலே இருந்து முடிகிறதோ அதுவரை சொர்க்கத்திற்குரிய இடம் உங்களுக்குரிய இடம் என்று அல்லாஹ் சொன்னார். அந்த தகுதியோடு அல்லாஹ் நம்மை சொர்க்கத்துடைய வாசலில் நிறுத்தினால் நாலடி எடுத்து வைப்போம், அவ்வளவுதான் இல்லையா? நமக்கு எல்லாம் திருக்குறான் இன்ன ஆத்தைனா கல்கௌசர் ஃபசல்லில் ரப்பிக்க வண்ணுகர் இன்ன சாணியக்க ஹுவல் அபுத்தர், மீறி போனால் குல்வல்லாஹ் அஹது அல்லாஹு சமது லம் எலிது வலம் யூலது வலம் யக்குல்லஹு குஃபுவன் அஹத். சின்ன சின்ன சூறாவை வைத்து தானே காலமெல்லாம் தொழுது கொண்டிருக்கிறோம். அதிகமான குரான் வசனங்களை மனப்பாடம் செய்ய வேண்டும் எண்ணம் உண்டுமா? திருக்குறானை அதிகம் அதிகம் படிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உண்டுமா? மறுமை நாளில் நிழலே இல்லாத நாளில் அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழல் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த நாளில் எல்லா மனிதர்களும் சூரியன் தலைக்கு மேல் கொண்டு வரப்பட்டு வியர்வையால் முழுங்கி எல்லா மனிதர்களும் நிற்பார்களாம். அவரவர்களுடைய தீய செயல்களுக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு மனிதனுடைய வியர்வை அவனுடைய கணுக்கால் அளவு, தொடை அளவு, இடுப்பளவு, மார்பக அளவு, நெற்றி அளவு வியர்வையால் ஒவ்வொரு மனிதனும் மூழ்கி நிற்கிற நாள் அந்த நாள்.
ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹுவே எனக்கு உடனே தீர்ப்பு சொல்லி எனக்குரிய இடத்தை தாயா அல்லாஹ், என்னால் நிற்க முடியவில்லையா அல்லாஹ் என்று மஹ்ஷர் மைதானத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் அந்த வெட்டவெளி மைதானத்தில் நிற்கிற அந்த நாளில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி மிர்ஹிம் மின்ஹும் யௌமைதின் ஸானி யுனி. அந்த நாளில் தாய், தந்தை, மகன், சகோதரன், சகோதரி எல்லாம் உங்களை விட்டு ஓடுவார்கள். ஆனால் உங்களை பாதுகாக்க அன்றைக்கு திருக்குர்ஆன், இந்த நோன்பு, இந்த தொழுகை, இந்த இபாரத் அல்லாஹ்விடத்திலே மன்றாடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபஜ்ருடைய தொழுகை உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும், இந்த நோன்பு அல்லாஹ்விடத்திலே மன்றாடும். அல்லாஹ்வே, ஃபஜ்ரிலிருந்து மஹ்ரிப் வரை 13.5 மணி நேரம் உண்ணாமல் பருகாமல் பட்டினி கிடந்து என்னை கண்ணியப்படுத்தி பாதுகாத்தான் யா அல்லாஹ், ஆகவே இந்த நாளில் அவனை நீ பாதுகாப்பாயாக. நோன்பு மனிதனுக்கு பரிந்துரை. யார் தொடர்ந்து ஓதி வருகிற பழக்கமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சூரத்துல் பக்கரா இன்னவர் அத்தியாயங்கள் மறுமை நாளில், நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் மேகம் போல அவனுக்கு, குடை போல வந்து அவனுக்கு நிழல் கொடுக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த திருக்குர்ஆனை முழுக்க முழுக்க மனனம் செய்த ஒரு மகா மனிதர் இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அடிக்கடி மண்ணறைக்கு சென்று வாருங்கள், அல்லாஹ்வுடைய பயம் உங்களுக்கு உண்டாக, அல்லாஹ்வுடைய அச்சம் உங்களுக்கு உண்டாக. உண்மைதானே, ஏதாவது ஒரு ஜனாசாவிலே போய் பங்கெடுத்தால் அன்றைக்கு முழுக்க நமக்கு மனசே ஒரு மாதிரியாக இருக்கும். என்ன வாழ்வு, என்ன வாழ்வு! நம்மோடு இருந்த நண்பன் திடீரென போய்விட்டானே, நம்மோடு இருந்த நம்முடைய மனைவி, தாய், மகள், மனைவி, தந்தை, உற்றார், உறவினர்கள் இப்படி திடீரென போய்விட்ட ஒரு கவலை. இந்த கவலை ஒரு நாளைக்கல்ல, உங்களுடைய ஆயுள் காலத்தில் அடிக்கடி வர வேண்டும். ஆகவே மண்ணறைக்கு போய் வாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 23 அத்தியாயம் 100 வசனம், வமிம் வராஇஹிம் பர்ஸவுன் இலா யௌமி யுபஅஸூன், வமிம் வராஇஹிம் பர்ஸவுன் இலா யௌமி யுபஅஸூன். இறந்து போனால் உங்களுக்கு கியாம நாளுக்கு முன்னதாக ஒரு திரைமறைவு வாழ்வு உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். சஹாபாக்கள் எல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு இப்படி கேட்டார்கள், ஏன் நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் கபரை சந்தித்தாலோ, கபருடைய வேதனையை குறித்து பேசினாலோ, மறுமையை காட்டிலும் நீங்கள் ஏன் அவ்வளவு அஞ்சுகிறீர்கள், அப்படி என்ன உங்களுக்கு ஒரு பயம்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில், தோழர்களே உங்களுக்கு தெரியாதா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா இந்த மண்ணறை வாழ்க்கையை யாருக்கு சிறப்பாக்கினானோ அவர்களுக்கு மறுமையில் எந்த கவலையும் இல்லை. மண்ணறை வாழ்வு யாருக்கு கஷ்டமாக நஷ்டமுடையதாக ஆகிவிட்டதோ அவர்கள் மறுமை நாளில் நஷ்டமடைந்து விடுவார்கள். ஆகவேதான் இந்த மண்ணறையை குறித்து நான் அதிகம் அதிகம் அஞ்சுகிறேன். அல்லாஹுவே, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபல் கபர், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபல் கபர், அல்லாஹுவே கபருடைய வேதனையிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக, கபருடைய வேதனையிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் அதிகம் துஆ செய்தது. எதனால்? அந்த வாழ்வு நமக்கு சிறப்பாக அமைந்தால் மறுமையில் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக கபரை பார்க்கும் பொழுதெல்லாம் அழுவார். இஸ்லாமிய சமூகத்திற்கு அவருடைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு என்னவென்றால், இன்றைக்கு நாம் ஓதுகிற திருக்குர்ஆன் புத்தக வடிவத்தில் அதை எழுதுகிற ஒரு முயற்சியை மேற்கொண்டு இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை எழுத்து வடிவில், புத்தக வடிவில் தந்த ஒரு மா மனிதர் இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபுபக்கர் சித்திக் அவருடைய ஆட்சி காலத்தில் அபுபக்கர் சித்திக் அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதம், திருக்குர்ஆன் மக்களுடைய உள்ளத்தில், தோள்களில், எலும்புகளில், சிறிய சிறிய பலகைகளில் எழுதி பாதுகாக்கப்பட்டது. அங்குமிங்குமாக எல்லாம் சேகரித்து ஒன்றன் பின் ஒன்றாக வைத்து ஒரு புத்தகத்தை தயாரித்தவர், ஒரு நூலை தயாரித்தவர் அபுபக்கர் சித்திக் அவர்கள். வஹி என்றால் என்ன? வஹியினுடைய சிறப்பு அம்சம் என்ன? வஹி எப்பொழுதெல்லாம் இறங்கும்? திருக்குர்ஆன் எப்படி இறக்கப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது என்கிற இரண்டு சிடி கேசட் உண்டு. அதில் விரிவாக நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். அபுபக்கர் சித்திக் அவர்களுக்கு பிறகு உமருடைய ஆட்சி காலம் எந்த மாற்றமும் இல்லை. உஸ்மானுடைய காலத்தில் 13.5 காலம் ஆட்சி புரிந்தார். இஸ்லாம் வளர்ந்தது. எல்லா பகுதிகளிலும் மக்கள் திருக்குர்ஆனை ஒவ்வொரு வகையில் ஓத ஆரம்பித்தார்கள். தன்னிடம் இருப்பதே, தன்னிடம் ஒரு 4 தாள் இருந்தால் இதுதான் வேதம் என்று மக்கள் நம்பியிருந்தார்கள். இப்படித்தான் திருக்குர்ஆனை ஓத வேண்டும் என்று அவரவர்கள் ஒரு மொழியை உண்டாக்கி ஓதிக்கொண்டிருந்தார்கள். எல்லா பக்கம் குழப்பம். சஹாபாக்கள் எல்லாம் வந்து ஓடி வந்து சொன்னார்கள், ஹப்சாவிடத்தில் இருக்கிற மூலப்பிரதியை வாங்கி, அல்லாஹ்வுடைய தூதருடைய மகள், உமருடைய மகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி ஹப்சாவிடத்தில் இருக்கிற அந்த மூலப்பிரதியை வாங்கி, ஏன் நாம் அதிக பிரதி எடுத்து ஒவ்வொரு இடத்திற்கும் ஆளுநர்களுடைய கையிலே கொடுத்து இதுதான் வேதம், இது அல்லாமல் எந்த வேதத்தை யாரும் ஓதக்கூடாது என்கிற தடை உத்தரவு பிறப்பித்தார் இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது பின் ஜாபித்தவுடைய தலைமையில் 12 சஹாபாக்கள் உருவாகி திருக்குர்ஆனை எழுதி புத்தகமாக மக்களுக்கு வழங்கினார்கள்.
மக்களுக்கு வரை மீதமுள்ள எல்லா பிரதிகளையும் தீயிட்டு கொளுத்தினார்கள். இனி இதுதான் திருக்குர்ஆன், இனி இதுதான் அல்லாஹ்வுடைய வேதம் என்று மக்களுக்கு கொடுத்தார்கள். அந்த மூலப்பிரதி, அந்த மூலப்பிரதி உஸ்மான் ரலியல்லாஹுனுடைய காலத்தில் தயாரித்த மூலப்பிரதி, கியாம நாள் வரை இந்த திருக்குர்ஆனை நான் பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதனுடைய ஒரு எடுத்துக்காட்டாக அல்லாஹு தாலா ரஷ்யாவினுடைய தாஸ்கண்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு எக்ஸிபிஷன் அருங்காட்சியகத்திலும், துருக்கியினுடைய இஸ்தான்புல் என்று சொல்லப்படுகிற ஒரு அருங்காட்சியகத்திலும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தயாரித்த திருக்குர்ஆன், அன்றைக்கு எழுதி பாதுகாக்கப்பட்ட அந்த திருக்குர்ஆன் இன்று வரை இந்த அருங்காட்சியகத்தில் மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக நான் அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்று ஒரு அறைகோவல் விடுத்துக் கொண்டு இன்றும் இந்த துனியாவில் இருக்கிற ஒரு மாமறை அந்த திருக்குர்ஆன். இப்படி இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு பங்கு வகித்தவர் இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர் உடனடியாக ஒரு உயில் எழுதினார். காரணம், தனக்கு பிறகு யார் ஆட்சி பொறுப்பில் வர வேண்டும் என்பதில் மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் வந்துவிடக்கூடாது. அதற்காக வேண்டி 3 நாட்களுக்குள் நீங்கள் கூடி அமர்ந்து உங்களுக்கு மத்தியில் ஒரு கலீஃபாவை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் என நாளையும் தீர்மானித்து ஒரு 6 சஹாபாக்களை உமர் ரலியல்லாஹு அவர்கள் தேர்வு செய்திருந்தார்கள். யார் அந்த 6 சஹாபாக்கள்? 1 அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், இன்னொன்று சாத் பின் அபி வக்காஸ், 3வது தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, 4வது ஜுபைர் இப்னு அம்மாம் ரலியல்லாஹு அன்ஹு, 5வது அலி ரலியல்லாஹு அவர்கள், 6வது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். இந்த 6 பேரும் கூடி அமர்ந்து என்னுடைய மரணத்திற்கு பிறகு 3 நாளில் அடுத்த கலீஃபாவை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் உயில் எழுதியிருந்தார்கள். மரணத்திற்கு பிறகு அந்த உயிலை பார்த்த இந்த 6 சஹாபாக்களும் உடனடியாக ஒன்று கூடினார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவருடைய தலைமையில் ஒன்று கூடி மக்களுக்கு அறிவிப்பு செய்தார்கள். இதோ உமர் அவருடைய உயில், இந்த உயில் படி அடுத்த கலீஃபாவை தீர்மானிக்கிற உரிமை இந்த 6 பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எங்களுடைய முடிவை நீங்கள் ஏற்பீர்களா என்றார்கள். ஒட்டுமொத்த சஹாபாக்களும் வாக்குறுதி அளித்தார்கள், உங்களுடைய முடிவை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்கிறோம் என்று 6 பேரும் அமர்ந்தார்கள். அப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மக்கள் மத்தியில 3வது கலீஃபாவாக ஆட்சிக்கு வருகிறார்கள். அன்பார்ந்த சோர்களே, என்ன ஒரு சோதனை என்றால், அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுனுடைய காலத்தில் நாம் பார்த்தோம், அங்கும் இங்குமாக நானும் தூதர்கள், நானும் இறை தூதர் என்று பெரும்பெரும் குழப்பங்களை ஏற்படுத்தி அந்த குழப்பங்களை எல்லாம் ஓரளவுக்கு வெற்றி கொண்டு மரணித்தார் அபுபக்கர் சித்தீக் அவர்கள். உமர் அவருடைய ஆட்சி காலம் இஸ்லாம் வளர்ந்தது, அதிகப்படியான நாடுகள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கீழ் வந்தது, எதிர்ப்புகள் அதிகமானது. இருந்தாலும் உமர் ரலியல்லாஹுன் அவர்களுடைய அந்த தோற்றம், அவருடைய அந்த நிர்வாக திறமை, அவைகளை எல்லாம் பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, உமர் அவர்கள் ஒரு வழியில் வந்தால் சைத்தான் இன்னொரு வழியில் ஓடி விடுவான் என்பதற்கேற்ப அவர் இருக்கிற காலமெல்லாம் குழப்பங்கள் இருந்தாலும் வெளியே தெரியாமல் இருந்தது. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில் ஏற்பட்ட குழப்பம், அந்த குழப்பத்தை தொடர்ந்துள்ள மிக மிக வருத்தப்படக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களையும் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். வாஆகிரு தௌவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.